ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு சௌமிஸ் கிச்சன். பட்டாணியை வந்து நைட்டே ஊற வச்சிட்டேன். இப்போ வந்து 5-6 விசில் விட்டரைக்கலாம். பட்டாணி வேக வைக்கிறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டு 5-6 விசில் விடணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போது ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனோடையும் கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் வதக்கணும். இப்போது இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் வந்து அரைச்சி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாமே 1 துண்டு வச்சு சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போது பட்டாணி எடுத்து பார்த்துடலாம். எந்த அளவுக்கு மாவு பதத்தில் வெந்து வெந்திருக்குன்னு பாருங்கள். தண்ணியை வடிச்சுட்டு இதோட சேர்த்துட்டு 2 ஸ்பூன் தேங்காய் திருவலும் சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போது சூப்பரான சுவையான சுண்டல், மசாலா சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை இதை எடுத்துக்கோங்க. சும்மாவே நீங்கள் சாப்பிட்லாம், இல்லைனா அது கூட 2 புல்கா இல்லைனா 2 சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். 2 மட்டும்தான் எடுத்துக்கணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் பசிக்காது, உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சோமிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இன்னும் நிறையா வீடியோஸ் பாருங்கள். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாக வேணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.